ஹாய், ஹலோ, வணக்கம். இது உங்கள் சினி ரகசியம். தமிழ் சினிமாவில் முன்னணி நாயகருக்கு இடையே ரசிகர்களை பெற்றுள்ள நடிகை தான் நயன்தாரா. தனது படத்தின் டைட்டில் கார்டில் லேடி சூப்பர் ஸ்டார் எனும் பட்டம் போட்டுக்கொள்ளும் அளவுக்கு அவரது புகழ் ஓங்கியுள்ளது. இதன் காரணமாக அவரை முன்னணி நாயகியாக வைத்து தயாரிக்க எந்த தயாரிப்பாளரும் தயங்குவதில்லை. ஏனென்றால் எப்படியும் படம் போட்ட காசை எடுத்துவிடும் என்ற நம்பிக்கைதான். மேலும் நயன்தாரா நடித்த மாயா, கோலமாவு கோயிலா போன்ற படங்கள் சூப்பர் ஹிட் ஆகியுள்ளன. இதில் நயன்தாராவை முன்னணி ஹீரோயாக வைத்து எடுக்கப்பட்ட மாயா படத்தின் தயாரிப்பாளர் எஸ்ஆர் பிரபு தனது நண்பர்களுடன் இணைந்து தயாரித்திருந்தார். அவர் மீண்டும் ஒரு படத்தை நயன்தாராவை முன்னணியாக வைத்து எடுப்பதாக உள்ளார். இந்த படத்தை வடிவேலுவை வைத்து எலி எனும் படத்தை இயக்கிய யுவராஜ் தயானன் இயக்க உள்ளார். இதில் நயன்தாராவுக்கு ஜோடியாக சில காட்சிகள் மற்றும் ஒரு கதாபாத்திரம் இருக்கிறதாம். அதில் நடிக்க பலரை கூறியும் நயன்தாரா நோ சொல்லிவிட்டாராம். பின்னர் அவரே மலையாள இளம் நடிகர் ரோஷன் மேத்யூஸுடன் கேட்டு பார்க்க கூறியுள்ளார். ஆனால் அவர் அந்த கதையை கேட்டு இதில் நயன்தாராவை ஒருதலையாக காதலிப்பது போல் இருக்கிறது என கூறி மறுத்துவிட்டாராம். நயன்தாரா ஓகே சொல்லியும் நோ சொன்ன அந்த நடிகரை கண்டு வியந்து நிற்கிறது திரையுலகம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான நியூஸ்லாம் வேணும்னா சினி ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோக்கள்லாம் உங்களுக்கு டெய்லி வரும்.